பவுல் செய்த பணிகளின் மூலமாக கர்த்தர் அநேகரை சந்தித்து மாற்றின காலம் அது. இவ்விதமான பணியின் மத்தியில அவர் ஊழியத்தில் சோர்வுக்கு உட்படக்கூடிய ஒரு வாய்ப்பை அத்தேன என்ற பட்டணத்தில் சந்திக்கிறார். அந்த அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் இந்த மக்கள் கிரேக்க மக்கள் அதிகமாக உலக ஞானத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்கள். அந்த 17வது அதிகாரத்தில் நாம் இதை குறித்து வாசிக்கிறோம். அங்கு அவர்கள் வினோதமான காரியங்களை கேட்கும்படியாக விரும்புகிறவர்கள். 19வது வசனத்தில் 17-19 அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் என்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து என்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். சுவிசேஷம் என்பது ஒரு நூதனமான காரியம் அல்ல. அநேகர் இந்த சுவிசேஷத்தை பலவிதமான கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கிற பார்வையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது சுவிசேஷம் the power of God unto salvation, ரட்சிப்புக்கு ஏதுவான தேவனுடைய வல்லமை பொருந்தினதாக சுவிசேஷம் இருக்கிறது என்று சொல்லுகிறது. ஒரு மனிதனை மாற்றக்கூடிய மிகப்பெரிய வலிமை சுவிசேஷத்துக்கு உண்டு. ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய தேவனுடைய கிருபை இந்த சுவிசேஷத்துக்கு உண்டு. மனிதனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக சீர்படுத்தக்கூடிய மகிமைகரமான தேவனுடைய மேன்மைக்குரிய காரியம் இந்த சுவிசேஷத்தில் உண்டு. ஆனா இந்த மக்கள் இந்த சுவிசேஷத்தை வித்தியாசமான ஒரு மனநிலையோடு கூட பார்க்கிறார்கள். அவள் என்ன சொல்றாங்க, நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். அவளுடைய சுவிசேஷம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வெறுமையாய் கேட்கும்படியான காரியம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில கேட்டு அதனுடைய வல்லமையை அனுபவிக்கக்கூடிய மகா மேன்மையான காரியம் இது. இந்த மக்கள் அவ்விதமாக அந்த நாளில இந்த சுவிசேஷத்தை குறித்து இவ்விதமாய் அவர்கள் சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். 21வது வசனத்தில் அப்போஸ்தலர் 17:21 அந்த அத்தேனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. இவர்களுடைய மனநிலை ஏற்கனவே வெறுமையாக பலவிதமான காரியங்களை கேட்டு அதன் வழியாய் பொழுதுபோக்கும்படியான வழக்கமாய் காணப்பட்டது. அருமையானாலே சுவிசேஷம் என்பது இன்றைக்கும் கூட அநேக மக்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய காலங்களை கழிக்கும்படியான அல்லது தங்களுடைய இன்பத்துக்கும் அல்லது தங்களுடைய அந்த விருப்பத்துக்கும் ஏற்றதாய் மாற்றப்பட்டிருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக மக்கள் ஆராதனை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் ஆராதனைக்குரிய தேவனை மகிமைப்படுத்துவதை விட்டு அங்கு பாடல்களை சந்தோஷமாக பாடுவதை தெரிந்து கொள்கிறார்கள். அல்லது பாடல்கள் மற்ற இசையை போல அவர்கள் தாமே ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவமாக தெரிந்து கொள்கிறார்கள். ஆனா பாடல்கள் என்பது வேதத்துல நாம் பார்க்கிறோம், சங்கீதங்களை போன்ற பாடல்கள் தங்களை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கக்கூடிய விதத்தில் எழுதப்பட்டவர்களாய் காணப்படுகிறது. நாம் இன்றைக்கு கூட பாடுவோம், நாம் பாடினோம் பிளஸ்ட் அஷூரன்ஸ், இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன். இவ்விதமான பாடல்களுடைய அர்த்தத்தை நீங்கள் பாடுவீர்களானால் தங்களுடைய இரண்டு கண்களையும் இழந்து போன ஒரு அம்மா பாடின பாடல். அவர்களுடைய சிறு வயதுல ஒரு டாக்டர் அந்த கண்ணுக்கு விட வேண்டிய மருந்தை தவறாக விட்டது நிமித்தமாக அந்த அம்மா தன்னுடைய இரண்டு கண்களை இழந்து விட்டார்கள். ஆனா அவர்கள் பிற்காலத்துல தேவனை குற்றம் சாட்டவில்லை. அவருடைய வாழ்க்கையில என்னுடைய இரண்டு கண்கள் இழந்து போனது நிமித்தமாக என்னுடைய ஆவிக்குரிய கண்களை நான் உபயோகப்படுத்தக்கூடிய
ஒரு மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கையில இந்த உலக பிரகாரமான பல காரியங்களை பார்ப்பதை காட்டிலும் மேலான ஆவிக்குரிய காரியங்களை காணக்கூடிய அந்த விதமான என்னுடைய கண்கள் திறக்கப்பட்ட, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட ஒரு மனுஷியாய் நான் மாறினேன் என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்க முடியாத காரியங்களை எவ்விதமான கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கிறோம் என்பது மிக அவசியமானது. உனக்கு ஏற்படுகிற பிரச்சனையே இன்னொரு மனிதனுக்கு ஏற்படலாம், ஆனா எவ்விதமான மனநிலையோடு கூட பார்க்கிறோம் என்பது முக்கியமான காரியம். இந்த அம்மா அதை தன்னுடைய வாழ்க்கையில இழப்பாக அல்ல, கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில செய்த மகத்துவமான காரியமாக அவர்கள் தாமே கருதினார்கள். அருமையான பாடல்கள் சிலர் எழுதினவர்கள் எல்லாம் கண்கள் இரண்டுமே இழந்து போனவர்கள். என் ஜப வேலை வாங்கிப்பேன் என்ற பாடலை நாம் பாடுகிறோம், ஸ்வீட் அவர் ஆஃப் பிரேயர். இந்த பாடலை எழுதினவர் இரண்டு கண்களை இழந்தவர், ஆனா தேவனோடு கூட அங்கு ஜபிக்க முடியாத ஒரு வாழ்க்கையில் தேவனுடைய அந்த பிரகாரங்களில் பிரவேசிக்க கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். அனை அருமையானவர்களை அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சொந்த இந்த விதமான உலகத்தின் பார்வைக்குரிய கண்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாய் காணப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய மனநிலை அற்ற நிலையில நீ வாழ்ந்து கொண்டிருக்க முடியாத உன்னை ஏவி விடுகிறது. நீ சுவிசேஷத்தினுடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அதனுடைய வல்லமையை அனுபவிக்கும் முடியாகத்தான் இந்த தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. பவுலுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். இந்த மகிமைகரமான சுவிசேஷம் அநேக மக்களை மாற்றி அமைக்க முடியாத இந்த சூழ்நிலையில இந்த மக்கள் நூதனமான காரியங்களாக ஐயோ சுவிசேஷத்தை பார்க்கிறார்களே என்ற எண்ணம் நிச்சயமாக பவுலை பாதித்திருக்க கூடும். ஒருமையான சுவிசேஷகன், ஒருமையான ஊழியக்காரனுடைய அவிதமான மனநிலையும் கூட தன்னுடைய வாழ்க்கையில தேவன் விடுதலையாக்கின இந்த வல்லமையான சுவிசேஷம் மற்றவர்களையும் விடுதலையாக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள். ஆகவே இந்த இடத்துல நான் நின்று பிரசங்கிக்கிறேன்னா ஏதோ வெறுமையாக ஊழியம் செய்ய முடியாதல்ல, உத்தரவாதத்தோடும் உண்மையான ஒரு என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட்ட அந்த விதமான உணர்வோடும் பிரசங்கிக்கும்படியான பிரசங்கம் தான் மெய் பிரசங்கம். அதை தேவன் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அதுல பரிசுத்த ஆவியானுடைய வலிமையும் வல்லமையும் இருக்கிறது. அது இருதயங்களை மாற்றி அமைக்கிறது, இருதயங்களை விடுதலையாக்குகிறது. ஏன்? ஒரு விடுதலையாக்கப்பட்ட மனிதனிடத்திலிருந்துதான் விடுதலையாக்கக்கூடிய சத்தியத்தை கர்த்தர் அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் பிரசங்கிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த பிரசங்கத்தினுடைய வலிமை பிரசங்கிக்கிற மனிதனை சார்ந்திருக்கிறது. இவ்விதமாக பவுல் அந்த நாளில இந்த காரியத்தை கேட்ட பொழுது நிச்சயமாக அவனுக்குள்ளாக அங்கு வைராக்கியத்தோடு எழும்பி பிரசங்கிக்கிறார். அங்கே பாருங்க இவ்விதமாக 22வது வசனம், அப்போஸ்தலர் 17:22, அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவில் நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த மக்கள் ஆராதனை செலுத்தினார்கள். இந்த மக்கள் அங்கு தொழுது கொள்ள அவர்கள் தங்களுக்கென்று அங்கே தங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற விதமான ஒரு தெய்வத்தையோ அல்லது ஒரு தத்துவத்தையோ உருவாக்கி கொண்டதை ஆராதித்தார்கள். இன்றைக்கு மக்களும் கூட தங்களுக்கென்று தங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற விதமாக தேவனை உருவாக்கி கொள்ளுகிறார்கள். ஒருவேளை நீ நினைக்கலாம், இந்துக்கள் விக்கிரகங்களை உருவாக்குவதைப் போல கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அவிதமான விக்கிரகங்களை உருவாக்கி கொள்ளுகிறார்கள். ஓ, நாம் போன காலையில கூட அந்த காரியத்தை குறித்து பார்த்தோம். ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 7வது அதிகாரத்துல, நான் மறுபடியும் உங்களுடைய பார்வையை திருப்பும்படியாக வாஞ்சிக்கிறேன். ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 7வது அதிகாரத்துல, இங்கே சாமுவேல் 20 வருடங்களாக அடிமையாய் காணப்பட்ட இந்த மக்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? இந்த மக்கள் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில், பெலிஸ்தரின் கீழாக விடுபடக்கூடாத நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில்,
இந்த மக்களுடைய பாவங்களை குறித்து பவுல் இங்கே இந்த இடத்துல சாமுவேல் இடத்துல பேசுகிறார். இந்த மக்கள் 20 வருடங்களாக அவருடைய வாழ்க்கையில இந்த ஜீவனுள்ள தேவனை குறித்து அறிந்திருந்தும் அவரை குறித்து தெரிந்திருந்தும் அவருடைய இருதயத்துல அவர்கள் கொண்டிருந்த விக்கிரகங்களை இருக்கத்தான் செய்தன. அவர் அவிதமாக அங்கு அவர்களை பார்த்து தெளிவாய் பேசினார். சொன்ன சாமுவேல் 7:3 அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் பழைய பாட்டில 347 யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். இந்த இடத்துல சாமுவேல் சொன்னார், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு வாழ்ந்த இந்த மக்களுடைய வாழ்க்கையில அவர்கள் தங்களுக்கென்று விக்கிரகங்களை தொழுது கொண்டு வந்தவர்களாய் காணப்பட்டார்கள். சாமுவேல் சொன்னார், 20 வருடங்களாக நீங்கள் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், விடுதலை வேணும்னா உன்னுடைய வாழ்க்கையில இந்த விக்கிரகங்களை நீ விலக்கியாக வேண்டும். ஒருவேளை நீ சொல்லலாம், எனக்கு விக்கிரகங்கள் இல்லை, நான் விக்கிரகங்களுக்கு கையெடுப்பதில்லை, ஆனா உன்னுடைய இருதயத்தில் இருக்க முடியாத விக்கிரகங்களை குறித்த என்ன காரியம்? அங்கே இந்த மக்கள் சொன்னாங்க, அதாவது விக்கிரகம் என்று சொன்னால் என்ன தெரியுங்களா, தேவனுக்கு முதலிடம் கொடுக்காத எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில விக்கிரகம் தான். தேவன் சொல்லுகிறார், என்னுடைய மகிமையை நான் ஒருவருக்கு கொடுப்பேன். நீ உன்னுடைய இருதயத்துல தேவனுக்கு முதலிடம் கொடுக்கவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில எது முதலிடம் ஆக்கிரமித்து இருக்கிறதோ அது உடைய வாழ்க்கையில உனக்கு விக்கிரகம். தேவன் அவருக்கு முதலிடம் இல்லாத இடத்துல இருக்க மாட்டார். ஆகவேதான் சாமுவேல் சொன்னார், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இதுவான் மட்டும் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள், என்னுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை, உடைய வாழ்க்கையில இன்னும் உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற விக்கிரகத்தை குறித்து நீ அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்ப இந்த மக்கள் 4 உணர் சாமியில் 7:4 அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். வாழ்க்கையில தேவனுக்கு மாத்திரமே இடம் கொடுக்க கூடாத எதுவுமே விக்கிரகம் தான். ஒருவேளை நீ சொல்லலாம், ஓ நான் எந்த விதமான விக்கிரகத்தை தொழுது கொள்ளவில்லை, ஆனா அவனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு நீ முதலிடம் கொடுக்காமல் வேற எதை வைத்திருந்தாலும் அது விக்கிரகம் தான். பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நபராக இருக்கலாம், அல்லது வேற எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனா அதனுடைய வாழ்க்கையில விக்கிரகம். அவர் சொன்னார், நீங்கள் அறியாதிருக்கிற தேவனை ஆராதிக்கிறேன். அம்மையாலே இந்த வேதம் தெளிவா சொல்லுகிறது, அவரை ஆராதிக்கிறவர்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று. ஏன்னா இந்த தேவன் உன்னதமானவர், மகிமையானவர், ஞானம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், இன்றைக்கும் மாறாதவர், மனிதனுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் ஜீவன் அளவராக தன்னை வெளிப்படுத்துகிறவர். அவர் மறித்து போன தேவன் அல்ல. ஒருவேளை வாழ்க்கையில அவருடைய கிரியினை காண முடியவில்லை என்றால் தடை அவரிடத்தில் இல்ல, தடை உன்னிடத்தில் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில இந்த ஜனங்கள் அவிதமாக பாகாலையும் அஸ்தரத்தையும் விலக்கி போட்ட பொழுது தேவன் மகிமையா இவருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார். அந்த பகுதியை வாசித்து பாருங்க, பெலிஸ்தியர்கள் அங்கு அவர்களுக்கு எதிராக வருகிறார்கள், ஆனா தேவன் அவர்கள் பட்சமாக நின்று அவர்களுக்காக இடத்துல யுத்தம் செய்கிறார். அவளை சாமியில பார்த்து சொன்னார், ஓயாமல் எங்களுக்கு வேண்டிக் கொள்ளும். அருமையாளே, இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில அவிதமான அவைகளை விளக்கினார்களோ அன்றைக்கே பெலிஸ்தியர் அதே விதமாக வருகிறார்கள். ஒருவேளை 20 ஆண்டுகளாக நாங்கள் இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த இவர்கள் எங்களுக்கு தெரியும், இவர்கள் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நாங்கள் மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தோடு கூட வருகிறார்கள். 1 Samuel 7 பாருங்க, அவிதமாக அவர்கள் வருகிறார்கள். 10 சாமுவேல் பழைய ஏற்பாட்டுல 347 சாமுவேல் சர்வாங்க தகன வழியை செலுத்தவியல் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். ஓ, அவர்கள் இந்த 20 வருட அடிமைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்களோ, தேவன் அவர்கள் நிமித்தமாக அந்த நாளில இடி முழக்கங்களை
எழுப்பிடப்படுது பெலிஸ்தர் அந்த நாளில கலங்கடிக்கப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது தங்களை பழி வாங்கின அந்த பெலிஸ்தரை அவர்கள் துரத்தி முறியடித்தார்கள் என்பதாக 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். யாலேவுடைய வாழ்க்கையில தேவனுக்கும் உனக்கும் நடுவில் என்ன இருக்கிறது? தேவனை நீ முதலாவது வைக்கலன்னா அவனுடைய வாழ்க்கையில் அது விக்கிரகமாக நான் காணப்படும். கர்த்தர் உன்னில் கிரியை செய்ய அது தடையாக இருக்கிறது. யாலேவுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பாகனை ஒப்புக்கொடு, தேவனுக்கு பாகனை தாழ்த்து. ஆகவே பவுல் அந்த நாளில விதமாய் அந்த அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தை இந்த மக்கள் மத்தியில பிரசங்கித்தார். ஓ, இந்த மக்கள் அவிதமாக ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டார்கள். அங்கே என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இந்த மக்கள் தாமே அவிதமாக அந்த நாளில சொன்னார்கள். அவர் சொன்னார், சத்தியத்தை தெளிவாய் போதித்தார். குறுகிய நேரமா இருக்கிறதுனால சில பகுதிகளை நான் காண்பிக்க வரும். 30வது வசனத்துல அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ஓ, தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் பிரசங்கித்த பவுலுக்கு அந்த நாளில சொல்லப்பட்ட பதில் ஏமாற்றத்துக்குரியதாகத்தான் காணப்பட்டது. என்ன சொன்னாங்கன்னா 32வது வசனத்துல அவ அறித்தோர்னை உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், பரியாசம் பண்ணினாங்க. சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டார். ஓ, அத்தேனே பட்டணத்தின் ஊழியமானது ஒரு விதத்துல பவுலுக்கு ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு காரியமாய் காணப்பட்டது. ஆகவே அடுத்தது அவிதமாக அந்த இடத்தை விட்டு 1வது வசனத்துல 18:1 அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து அங்கே பணியை செய்கிறார். அவருடைய இவ்விதமான மனநிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை இந்த கொரிந்து பட்டணத்து மக்களும் கூட இந்த அத்தேனே பட்டணத்து மக்களை போல சுவிசேஷத்தை புறக்கணித்து விடுவார்களோ? அமையால இன்றைக்கு காலம் பிடிதாய் காணப்படுகிறது. மெய்யான சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மக்களை பார்ப்பது அரிதாய் காணப்படுகிற ஒரு காலமாயிருக்கிறது. பவுலுக்கு அவிதமாக இந்த பெருந்து பட்டணத்தில் வந்த பொழுது அந்த அத்தேனே பட்டணத்தினே பாதிப்பு நிச்சயமாய் உண்டாயிருந்திருக்க கூடும். ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையில அவனும் மனிதன் தான். அவனுடைய வாழ்க்கையில சந்திக்கிற ஏமாற்றங்கள், ஒரு சபையில சந்திக்கும்படியான ஏமாற்றங்கள், அநேகர் அவனுடைய சத்தியத்தை பிரசங்கித்து ஏற்றுக்கொள்ளாத பொழுது அது ஊழியனுக்கு ஒரு பின்னடைவு நிச்சயமாய் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அவன் கிருபையினால தாங்கப்படுகிற வேளையில கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறான். இல்லைன்னா தொடர்ச்சியான ஒரு ஊழியத்தை கட்டுவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. இருளின் அதிகாரங்களோடு போராட வேண்டிய அந்தகார லோகாதிபதிகளின் போராட்டமானக்கு உண்டு. சுவிசேஷத்தை கேட்டும் மெய்யான விதத்தில் தங்களை ஒப்புக்கூடாத மக்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஊழியக்காரனுக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஆனா பவுல் இந்த சூழ்நிலையில இந்த கொரிந்து பட்டணத்துல வந்த பொழுது கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். தேவன் அவருடைய சித்தத்தை செய்கிற மக்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கு. இந்த இடத்துல பவுல் தாமே அங்கு ஒரு இடத்துல வந்து ஆண்டவருடைய சத்தியத்தை குறித்து பேசுகிறார். அங்கே 18வது அதிகாரத்துல ஓய்வு நாள் 4வது வசனத்துல அவன் என்ன செய்கிறான்? கூடார தொழில் செய்கிறான். அவன் தன்னுடைய வயிற்றின் பிழைப்புக்காக இன்னொரு இடத்துல சொல்றான். அவிதமாக அவனுக்காகவும் அவனோடு கூட இருந்தவர்களுக்காகவும் அவன் தொழில் செய்து கொண்டு அந்த பணியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவம் என்பது, கிறிஸ்தவ ஊழியம் என்பது ஆதாயத்துக்குரிய காரியம் அல்ல, இழப்புக்குரிய காரியம். நீ ஒருவேளை ஆதாயத்தை நீ எவ்வளவு ஆதாயப்படுத்தினா என்பதல்ல, நீ எவ்வளவு தூரம் இழந்தா என்பதுதான் ஊழியத்தினுடைய அம்சத்தின் மிக முக்கியமான ஒரு காரியம். தெரிந்துகொள். இன்னைக்கு அநேக மக்கள் ஊழியம் செய்தா எனக்கு எவ்வளவு ஆதாயம் கிடைக்கும், இல்ல எவ்வளவாக நீ இழக்க கூடும் என்பதுதான் முக்கியம். ஊழியம் என்பது அதுதான். இழக்க ஆயத்தமா இருக்கிறவன் தான் ஊழியக்காரனா இருக்க முடியும். தன்னுடைய வாழ்க்கையில இழப்பையும் ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லைன்னா ஒருவன் ஊழியக்காரனாக மாற முடியாது. மெய்யான கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட ஊழியக்காரன் என்பவன் அவன் இழக்க ஆயத்தமுள்ளவனாய் இருப்பவன் தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியும். இன்றைக்கு அநேக ஊழியங்களை பணம் பாதிக்கிறது,
அநேக ஊழியங்களில வெளிநாட்டு பணங்கள் வந்து அநேக ஊழியங்கள் ஊழியர்களை சீர்குலைத்து விடுகிறது. அது மிகப்பெரிய இழப்பு. எங்கே ஒரு ஊழியக்காரத்தினுடைய வழக்கில இழக்கு ஆயத்தமா இருக்கிறானோ அந்த இடத்துல ஊழியம் கட்டப்படும். மெய்யான தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இந்த இடத்துல பவுல் விதமாக அங்கு அவன் தன்னுடைய தொழிலை செய்து அவன் தாமே இந்த இடத்துல பணி செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அங்கே சந்திக்க முடியாத சூழ்நிலை குறித்து நாம் வாசிக்கிறோம். பவுல் அங்கே வைராக்கியம் கொண்ட 5வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை தொடர்ந்து பேசுகிறார். இவ்விதமாக அங்கே பேசும்படியான நிலையில் அங்கே ஏழு எதிர்ப்பையும் ஏமாற்றத்தையும் சந்திக்கிறான். ஓ மறுபடியும் இந்த இடத்துல பாருங்க, 6வது வசனத்துல அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்த புழிங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாயிருக்கிறேன், இது முதல் பிரஜாதிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி அவளத்தை விட்டு தேவனை வணங்கரனாகிய யுஸ்து என்னும் பெயருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜெபாலயத்திற்கு அழைத்ததாக இருந்தது. ஜெபாலய தலைவனாகிய கிறிஸ்து என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கர்த்தரிடத்தில் கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசத்தை ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது கர்த்தர் அங்கே பவுலை திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படியாலே ஒரு தேவனுடைய பணியை செய்யும்படியான காரியத்துல உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரனோடு கூட இருந்து உன்னுடைய வாழ்க்கையை அங்கீகரிப்பான். ஊழியம் என்று சொல்லப்படுகிற காரியம் மாத்திரமல்ல, எந்த ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்கிறானோ அந்த இடத்துல கர்த்தர் அவனோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார். அந்த 9வது வசனத்துல ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிருந்தான். பவுல் அவிதமாக ஒருவேளை அந்த பலவிதமான எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் சந்தித்த பொழுது அவனுக்குள்ளாக இருதயத்தினுடைய ஒரு பகுதியில சோர்வை அவன் கடந்து போகக்கூடியவனாக இருந்திருக்க கூடும். ஆனா தேவன் சொன்னார், பவுலே நீ பயப்படாதே. அந்த 10வது வசனத்துல நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். பவுல் சொன்னார், ஓ பவுலே நீ பயப்படாதே, இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் எனக்கு உண்டு. எப்படி ஆண்டவருக்கு தெரியும்? கர்த்தர் இந்த வேதம் தெளிவாக சொல்லுகிற ஒன்னு காரியம் தெரியுங்களா, உலகம் உண்டாருக்கு முன்பாகவே தேவன் தம்முடைய மக்களை முன்குறித்திருக்கிறார். அவர்கள் மாத்திரம்தான் இந்த சுவிசேஷத்தை விசுவாசிப்பார் என்று வேதம் சொல்லுகிறார். எல்லாருமே சுவிசேஷத்தை விசுவாசிக்க மாட்டார். நாம் இப்பொழுது இந்த சுவிசேஷ பணியை செய்கிறோம், எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால், ஆனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுவார்கள். அவருடைய உள்ளங்களில தேவ பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய கிரியை அவர்கள் எதிர்த்து நிற்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்து அவருடைய இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்புவார். அவருடைய இருதயங்கள் ஆச்சரியமான விதத்தில் மாற்றப்படும். ஒருவேளை அநேக ஆண்டுகளுக்கு பின் முன்பாக என்னை பார்த்து நீங்க, ஒருவேளை நான் ஒரு விக்கிரகத்தை தொழுது கொண்ட ஒரு மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல நீ இயேசுவின் ஊழியக்காரனாய் மாறுவாய் என்று சொல்லி இருந்திருப்பார்கள். ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையில விந்தையலும் விந்தையாக இருந்திருக்கும். ஏன்னா இயேசுவுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. வேதம் என்பது எனக்கு அறியாத ஒரு புதிர். நான் அறிந்ததெல்லாம் என்னுடைய விக்கிரகங்கள், என்னுடைய குல தெய்வங்கள், என்னுடைய வாழ்க்கையில அவைகளைத்தான் தெரியும். நான் என்னுடைய வாழ்க்கையில, நான் என்னுடைய வீட்டில வளர்வதற்கு வளர்ந்து கொண்டிருந்த காலங்களை விட நான் மருத்துவ கல்லூரியில படிக்க ஆரம்பித்த பொழுது என்னுடைய இந்து பக்தியானது அதிகரித்தது. நான் எனக்கென்று என்னுடைய விக்கிரகங்களை தொழுது கொண்டு வந்தேன். கோயில்ல ஒரு நாள் தவறாமல் போவேன். என்னுடைய வாழ்க்கையில இவ்விதமான ஒரு மன நாட்டத்தின் வேளையில ஆண்டவரை குறித்த காரியத்துல என்னை குறித்து முற்றிலுமாக நீங்கள் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு மனிதனாகத்தான் வாழ்ந்தேன். ஆனா எப்படி என்னுடைய வாழ்க்கையில இந்த மாற்றம் ஏற்பட்டது? என்னுடைய முயற்சியினாலா இல்ல, என்னுடைய விருப்பத்தினாலா இல்ல, இது யார் செய்தது? தேவன் செய்தது.
அதுதான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனில் செயல்படுகிற செயல்பாடு. ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையில தேவன் அவனோடு கூட இருந்து அவனை பலப்படுத்தி அவருடைய இருதயத்தை திருப்புகிறார், வாழ்க்கையில விடுதலையை கொடுக்கிறார். அநேக பாரம்பரிய கிறிஸ்தவருடைய கண்கள் இன்றைக்கு அங்கு தேவனை குறித்து அறியக்கூடாதபடிக்கு காணப்படுகிற ஒரு காலமாக இருக்கிறது. ஆனா எவ்வளவோ விக்கிரகங்களை தொழுது கொண்டு வந்த மக்கள் இன்றைக்கு தேவன் பக்கமாக திரும்பி சுவிசேஷத்தை அறிக்கைகளாக மாற்றப்படுகிறார்கள். ஏன்? தேவன் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவன் அவர்களை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்துல உடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் தெரிந்தவராக இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்துல ஒன்று சுவிசேஷத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ, ஒருவேளை இந்த சுவிசேஷத்தை நான் இவருக்கு தெளிவா சொன்னா அடுத்த வாரம் வராம போயிருவாரோ? இல்ல, பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். ஆனா இந்த சுவிசேஷம் உன்னை ரட்சிக்கும்படியான வல்லமையாக நீ காண்பாய். உன்னுடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது நீ இந்த உலகத்துல இவனால் மட்டும் ஒரு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் வந்து மாற்றப்படுவாய். தேவனுனை விடுதலையாக்குவார். அதுதான் சுவிசேஷம். God will deliver you. உன்னுடைய வாழ்க்கையில இனிமே அடிமைப்பட்டு போயிருக்க மாட்டேன். ஒரு சிலர் அவருடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்திலிருந்து வந்திருப்பாங்க, ஆனா கிறிஸ்தவர்கள் அது வெறும் மதுமாற்றம். இருதயத்துல மாற்றம் இல்லாதபடிக்கு கிறிஸ்தவம் என்பது கிடையாது. இருதயத்துல விடுதலை என்பது இல்லாதபடிக்கு கிறிஸ்தவம் என்பது இல்லை. நீ என்றைக்கோ உன்னுடைய வாழ்க்கையினுடைய சில காரியங்களை பேசிக் கொண்டிருப்பதில்லை, இன்றைய காலகட்டத்துல நீ என்னிடமா வாழுகிறா என்பது முக்கியம். தேவாவியானோடு கூட இருந்தவனோடு கூட பேசி வழி நடத்துகிறாரா? அந்நாளே அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. பவுல் விதமாக அந்த நாளில அந்த வேளையில அவருடைய இருதயத்தை திடப்படுத்தும்படியாக கர்த்தர் பேசினார். இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு, அவருடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் உண்டா? மனுஷரால் கூடாதவர்கள் தேவனால் கூடும். 1995 ஆண்டுல கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு பேசுறார். இன்றைக்கு நாங்க இந்த சுவிசேஷ பணியின் வேளையில அங்கு போய் இந்த அடிவாரத்துல ஒரு இடம் ஒரு அந்த இடத்துலதான் ஆரம்பிக்கப்பட்டது. எவ்வளவு நாட்கள் வெறுமையாக போய் அந்த இடத்துல உட்கார்ந்து நாங்கள் ஜெபித்த வேலைகள் உண்டு. குடும்பமாக வேற ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாது. என்ன ஆண்டவர் செய்வார் தெரியாது, எப்படி செய்வார் தெரியாது. ஆனா தேவனை நோக்கி பார்த்து நாங்கள் அநேக இரவுகள் நாங்கள் கூட்டத்தை முடித்த பின்பாக அந்த இடத்துல போய் உட்கார்ந்து நிலா வேலையில வெளியேறமான இடத்துல உட்கார்ந்து அந்த நிலத்துல ஜெபித்த வேலைகள் உண்டு. அங்கே ஒரு சின்ன ஓடு வீடு, ஓடு போட்டு ஒரு சின்ன சிமெண்ட் பிரிக்ஸ்ல கட்டின ஒரு சின்ன கட்டடம். அநேக நாட்கள் தனியாய் நான் போய் அங்கே ஜெபிப்பதுண்டு. அந்த பகுதியில பாம்புகள் கூட இருந்த காலம். ஆனா இன்னைக்கு பார்த்தா பெரிய பெரிய கட்டடங்கள், அவிதமான ஒரு சின்ன இடம். அதை அத்தாமே அந்த இடத்துல நாங்கள் தெரியாது. ஒருவேளை அந்த நாட்களில் நீங்க சொல்லியிருப்பீங்கன்னா இங்கே ஒரு ஆலயம் கட்டப்படும், தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும், சத்தியமானது இந்த இடத்துல போதிக்கப்படும் சொன்னிருந்தீங்கன்னா என்னால நம்பி இருக்கவே முடியாது. ஏன்னா எங்களுடைய அந்த காலங்களின் ஆரம்பம் மிக அற்பமானது. யாருடைய மனிதனுடைய ஞானமா? இல்ல, தேவ ஞானம். தேவன் எங்க இருக்கிறாரோ அங்கு அவர் தன்னுடைய ஊழியத்தை முத்தரிக்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற பணி ஒரு காலம் தவறி போகாது. அப்ப ஆண்டவர் சொன்னார், இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, நான் விசுவாசிக்கிறேன் தேவன் நிஜமாக இந்த இடத்தின் எல்லைகளை விரிவாக்க முடியும், இந்த சுவர்கள் தகர்த்தெறியப்படும், விஸ்தாரமாக்கப்படும். ஏன்? என்னுடைய வலத்தினாலா? இல்ல, தேவனுடைய வலிமை வல்லமை மாறி போகவில்லை. அவனுடைய வாழ்க்கையில விபதமான தேவனை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். அந்த இடத்துல பவுல் தொடர்ந்து அந்த 11 வசனத்தை பார்த்து முடிப்போம். அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். அருமையான சுவர்ணேஸ்வரியே, இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. உடைய வாழ்க்கையில எந்த பாகால் உன்னுடைய இருதயத்துல உட்கார்ந்திருக்கிறாள், எந்த அஸ்தரோத்து உட்கார்ந்திருக்கிறது. உடைய வாழ்க்கையில இன்னுமாய் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெலிஸ்தருனை அடிமைப்படுத்துகிறார்கள். உனக்குள்ளாக விடுதலை இல்லை, உனக்குள்ளாக சமாதானம் இல்லை. உடைய வாழ்க்கை நீ ஒரு அடிமைப்பட்டு போன வாழ்க்கையாகத்தான் காணப்படுகிறார். உன்னில் மன நிறைவில்லை. தேவாவியானுடைய உண்மையான பிரசன்னம் உன்னை நிரப்பி வழிநடத்தும்படியான ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை உன்னில் இல்லை. உடைய வாழ்க்கையில உன்னை நீ தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஆண்டவரே, நீ கிருபையா என்னுடைய வாழ்க்கையில
அந்த அஸ்தரோத்தையும் பாதாளையும் நீக்கி போடும். தேவனை முதலாவது வைக்காத எந்த ஒரு காரியமும் உடைய வாழ்க்கையில பாதாளம் அஸ்தரோத்தம் உடைய வாழ்க்கையில விலக்கி போடுவாய். ஆனால் தேவன் உடைய வாழ்க்கையில வல்லமையாக்கிறே சார். பவுல் அந்த நாளில அந்த சத்தியத்தை சார்ந்து ஒளியை செய்தான். பின்னால அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவின் வலிமை மாறிப்போவல, சுவிசேஷத்தின் வல்லமை மாறிப்போவதில்ல. உன்னுடைய வாழ்க்கை தராசில நிற்கப்படுகிறது. ஓய் விதமான காரியங்களுக்கு பங்குள்ள நீ உடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. ஏன்னா நீ நான் ஒரு காலத்துல இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற ஒரு நாள் உண்டு. நித்தியத்துல தேவன் உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராது. ஒன்னா உன்னை ரட்சிக்கும் அல்லது உன்னுடைய இதயத்தை கடினப்படும். சுவிசேஷம் என்பது அதுதான். என்னுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராது என்பது நினைக்கிறான். ஒரு ரட்சிக்க முடியாத மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்து அவனை ரட்சிப்பார். இல்லை என்றால் அவருடைய இருதயத்தை இன்னும் அதிகமாய் அதை கடினப்படுத்திக் கொண்டே செல்லும். இருவரமும் கருக்குள்ள பட்டயம். வாழ்க்கையில எந்த பகுதியாய் கிரியை செய்ய வேண்டும்? உன்னை ரட்சிக்க முடியாத தேவன் கிருபையுள்ளவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். கிருபையில நல்லாண்டு வரை உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காகவே துதிக்கிறோம். உடைய வலிமையான வார்த்தைகள் இன்றைக்கு மனிதர்களை மாற்றி அமைக்கிறதற்காக சுதோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துல நாம் இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு என்று வாக்குப்படின ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே நீர் எல்லைகளை விரிவாக்குற நாளை நியமித்திருக்கிறேன். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற உள்ளங்களோடு திருவியாய் பேசும் ஆண்டவரே. அவளுடைய இருதயங்களில் ரட்சிப்பை கட்டளையிடும்படியான ஒரு ஜீவனுள்ள வார்த்தைகளாக அவர்களுக்கு இறங்கும். ஐயோ இந்த வார்த்தை ஒன்றாக ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கும், இல்லை என்றால் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தும். ஓ அவிதமான மனநிலைக்குள்ளாய் ஒருவரும் போகவே விடாது. என்னாண்டு வரை தங்களை தாழ்த்தி ஆண்டுடைய கிருபையை ரிசீவ் ஆற்ற உதவி செய்ய நேசித நாம் சொல்லிக்கிறோம் நலன்தான்.